திரு ஸ்ரீராம், நீங்க தமிழரா இல்லையான்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் யாருக்கும் தமிழரான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லை. நான் எனக்கு நிரூபித்தால் போதும், என் நாட்டு மக்களுக்கு நான் ஒரு இந்தியனாக நிரூபித்தால் போதும். மிச்சவங்களுடைய ஒப்பீனியன் எனக்கு தேவையும் இல்லை. நிச்சயமாக ஈவினிங் கவர்னருடைய நீங்க அந்த கவர்னர் ஆபீஸ்ல இருந்து வந்த கிளாரிபிகேஷன் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளியரா சொல்லியிருக்காங்க, சில பேராகிராஃப்ஸுக்கு உடன்பாடு இல்லை என்று. அதற்கு கொடுத்த பதில், அரசாங்கம் கொடுத்ததாக ராஜ்பவன் சொன்ன பதில், அவருடைய லெட்டர் பேட்ல அவங்க செக்ரட்டரி சிக்னேச்சர் எல்லாம் பண்ணி வரல. ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டா வந்திருக்கு, ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டா வந்திருக்கு. ஊடகங்கள்ல வந்திருக்கு, ஆனா கவர்னர் தன் தரப்பு அதிகாரப்பூர்வமாக விளக்கமாக அதை கொடுக்கலன்ற. நான் இப்ப கண்டினியூ பண்றேன். இது வந்து நிச்சயமாக அது நீங்க ஓகே கவர்னரா வந்து சொன்னாதான் நீங்க ஒத்துப்பேன்னா ஓகே, அது உங்க பாயிண்ட். நான் அது கவர்னர் ஆபீஸ், நான் அந்த பாயிண்ட் தான் நான் கோடிட்டு காமிச்சேன். இது வந்து மரபு தான் சார், மரபு வந்து கம்பல்ஷன் கிடையாது. அவர் கிட்டத்தட்ட 90%, அதுவும் நான் நார்மலா கவர்னர்ஸ் ரிப்போர்ட்ன்றது வர வருஷத்துல இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ஆனா சொன்னதெல்லாம் நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோன்ற ஒரு தன்னுடைய தற்பெருமையை தான் இந்த இந்த இடத்துல சொன்னாங்க. அதை கிட்டத்தட்ட 90% படிச்சாரு. தமிழ்நாடுன்னு பல இடத்துல அவர் கிளியரா உச்சரிச்சாரு. அதை நான் அந்த டைரக்டா அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இங்க சொல்றேன். அவர் எங்கயோ தமிழ்நாடுன்னு சொல்லவில்லை. அன்பழகன் அவர்களுடைய பெயரை உச்சரிச்சாரு, கலைஞர் அவர்களுடைய பெயரை உச்சரிச்சாரு. சோ பெயர்கள் அவர் எதையுமே சில பேர்களை தவிர்த்துக்கலாம், அதை நான் பார்க்கல. பார்த்த வரைக்கும் கலைஞர் பெயரை பல முறை உச்சரிச்சார். நான் பேசிட்டேன் சார், நான் கொஞ்சம் பேசிட்டேன் சார். அன்பழகன் பெயர் அவர்களை அவர் யூஸ் பண்ணாரு. ஆக மொத்தம் அவர் வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இங்க எந்த கம்பல்ஷனும் கிடையாது, யாரும் நிர்பந்திக்க முடியாது. கவர்னர் அவர்கள் நாங்கள் பேசும் தங்களுடைய சித்தாந்தத்தை கவர்னர் பேச வேண்டும் என்ற கட்டாயம் கவர்னருக்கு நிச்சயமாக இல்லை. இல்ல, சமூக நீதி, சுயமரியாதை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமத்துவம், பெண்ணுரிமை, மத நல்லிணக்கம், பல்லுயிர் ஓம்புதல், இந்த பெயர்களை ஏன் தவிர்த்தார் அப்படின்றது தெரியல. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இந்த அடைமொழியோடு கூட சொல்ல வேண்டாம். ஆனா தலைவர்களின் பெயர்கள் அப்படிங்கறத உச்சரிச்சுக்கணும், அது ஏன் அவர் உச்சரிக்கல, அவர் ஏன் அதை தவிர்த்தாருன்றது தெரியல. இவர் ஒரு கலைஞர் பெயரை யூஸ் பண்ணாருங்க, அன்பழகன் சார் அவர்கள் பெயரை யூஸ் பண்ணாருங்க, சில பேர்கள் அவரை விட்டு தவிர்த்தார்களான்னு நான் பார்க்காத, நான் வந்து பொறுப்பேற்க வந்து அவருக்கு இருக்கா. இப்போ வானதியுடைய அறிக்கை, வானதி வந்து பெரிய அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ரெண்டாவது பேரா, அவங்களுடைய ரெண்டு அறிக்கையோட ரெண்டாவது பேரா வந்து இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, யார், ஆளுநர், நியமன பதவிதானா கூட இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசின் பிரதிநிதி. ஆளுநர் பதவியை பாஜக அரசு புதிதாக உருவாக்கவில்லை. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய பதவி. எனவே ஆளுநரை அவமதிப்பது சட்டமேதை மக்கள் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவமதிப்பதற்கு சமம்னு சொல்றாங்க அவங்களுடைய வானதியோட அறிக்கையில ரெண்டாவது பேரால இருக்கிறது. ஆனா அம்பேத்கர் பெயர் வந்து தமிழ்நாடு அரசு தயாரிச்சு கொடுத்த ஆளுநர் உரையில இருக்கு. அம்பேத்கர் பெயரை அவர் உச்சரிக்கல, அவர் சொல்லல. அந்த நேம் எந்த கான்டெக்ஸ்ட்ல வந்திருக்குன்றது தான் பார்க்கணும். அந்த பேராவே அவர் தவிர்த்திருந்தால், அந்த பேரால இந்த பெயர்கள் எல்லாம் வந்திருந்தால், நிச்சயமாக அது அவர் சொல்லியிருக்க மாட்டார் என்பதுதான். ராஜீவ்காந்தி இல்ல, ராஜீவ்காந்தி அவர் முடிக்கட்டும், அவர் குறுக்கிட வேணாம், அவருக்கு நேரம் கொடுக்கணும்ல. அந்த அந்த இந்த ஆளுநர் உரையில ஸ்ரீலங்கன் தமிழர்கள் 122 பேரை தமிழ்நாடு அரசு மட்டும்தான் ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துருங்க. ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துருங்க திரு ஸ்ரீராம், ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துருங்க. ஒரு ஒரு செகண்ட், ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும். ஏன் டாக்டர் அம்பேத்கர் பெயரை வந்து ஆளுநர் உச்சரிக்கலன்னு கேட்கும் போது, இல்ல இல்ல, ஆளுநர் ஆளுநர் வந்து நீங்க வந்து ஒரு ஒரே ஒரு 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 செகண்ட் எடுத்துக்கோங்க, அது கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துருங்க. ஆளுநர் வந்து ஏன் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கலன்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பேராகிராஃப்ல இருந்திருந்தா அவர் அதை ஸ்கிப் பண்ணிருப்பாரு. அப்படின்னா
அந்த சாய்ஸஸை எடுத்துக்க முடியுமா? திராவிட மாடல் அப்படின்னு ஒரு வார்த்தை, தமிழ்நாடுன்னு ஒரு வார்த்தை, அப்புறம் ஒரு பேராகிராஃபையே அவர் ஸ்கிப் பண்ணுறது, இந்த சாய்ஸஸை வந்து ஆளுநர் வந்து எடுத்துக்க முடியுமா? அவருக்கு அந்த அந்த உரிமை இருக்கா? அதை செய்ய முடியுமா? இல்ல, அதை படிக்கணும்ன்ற ரூல் இருக்கா ஆளுநருக்கு? அவருக்கு அந்த அந்த டிஸ்கிரிஷனரி பவர் ஆளுநருக்கு நிச்சயமாக இருக்கு. அதை வந்து நம்ம இல்ல, அதான மரபு. ஒரு அரசு தயாரிச்சு கொடுக்கக்கூடிய அறையே வாசிக்கிறாங்க ஆளுநருக்கு தானே மரபு, இவ்வளவு நாள் பின்பற்றப்படுது. இதே திரு செல்வ பரதேசி சார் வந்திருக்காரு, அவர் ஆக்சுவலா நீங்க வந்து தமிழ்நாடுன்னு சொல்லலன்னு சொன்னாரு. ஆக்சுவலா செல்வ பரதேசி சார் வெளில வந்த போது பத்திரிகையாளர் சந்திச்ச போது அவர் நாலு வாட்டி குறிப்பிட்டது தமிழகம், ஆனா உள்ள ஆளுநர் தமிழ்நாடுன்னு மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டிருந்தார். நீங்க வந்து இத வந்து அவருடைய கம்பல்ஷன், நீங்க வந்து கவர்னரை அது நீங்க அந்த இந்த மீனவர் சம்பவத்துக்கு நீங்க பதில் சொல்லணும், திமுக பதில் சொல்லணும். தமிழ்நாடு அரசாங்கம் மட்டுமால் தான் அந்த 122 தமிழர்கள் வெளில வந்தாங்களான்ற ஒரு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி இந்தியா டுடே இது சிறந்த மாநிலம்னு அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை அவங்க போடுறாங்க, இல்ல அது அவங்களுடைய அவங்களுடைய அது பிரைவேட் ரேங்கிங்கா இருக்கும். அதை எப்படி ஒரு ஆளுநரை கட்டாயப்படுத்தி நான் அது தமிழ்நாடு அரசு நம்பர் ஒன் என்று சொல்வதை அவர் அதை தவிர்த்திருக்கலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், கிட்டத்தட்ட 2,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டேட்டா இல்லாமல் நீங்கள் படிக்க வேண்டும் என்று ஆளுநரை நிர்பந்தித்தால் இந்த ஆளுநர் அவருடைய சாய்ஸை யூஸ் பண்ணி அவர் அதை படிக்காம இருந்துக்கலாம்.